அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாதம் தொடங்கியது அப்படின்னாவே சபரிமலை ஐயப்பனுக்கான நிறைய பக்தர்கள் மாலை அணிந்து செல்வது வழக்கம். அதில் குறிப்பிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் தற்போது குவிந்து வருவதால் எங்குமே சரண கோஷம் எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பக்தர்கள் நிறைய பேர் அங்கு சென்று வராங்க. கொட்டக்கூடிய மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பக்தர்களுடைய சிரமத்தை குறைக்கும் வகையில் தரிசன நேரத்தில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலை ஐயப்பனை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஐயப்பனுக்கு காட்டக்கூடிய ஒரு தீபாராதனை காட்சி, காண கிடைக்காத காட்சியாக நாம் இந்த வீடியோவில் அந்த காட்சியை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலை பற்றியும் அங்கு ஐயப்பன் இருந்து அருள் புரியக்கூடிய நிறைய அற்புதமான விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மகிஷி அப்படிங்கிற பெயர் கொண்ட அசுர பலம் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடம்தான் இந்த சபரிமலை அப்படின்னு சொல்லப்படுது. 18 மலைகளுக்கு இடையே சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ஒரு மலையினுடைய உச்சியில் அமைந்தது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். நீங்கள் இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆண்டுதோறும் சுமார் 45 முதல் 50 மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதாவது உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகையான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படக்கூடிய புனிதத்தலம் இந்த சபரிமலை கோவில் அப்படின்னு சொல்லலாம். சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் சாதி, மத, இன, தகுதி அல்லது சமூக அந்தஸ்து போன்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒரே மனதோடு ஒரே வேட்கையோடு இங்கு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு போறாங்க அப்படின்னு சொல்லணும். நிச்சயமா இந்த சபரிமலை ஐயப்பனை வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில மாபெரும் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சபரிமலை ஐயப்பனை காண்பதற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை மாலை போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அந்த வகையில் அந்த ஐயப்பனை நேரில் பார்த்து வணங்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம் இப்போ அந்த ஐயப்பனுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபாராதனை காட்சியை, வீடியோ காட்சியாக பார்த்துட்டு வரலாம். நாம் இப்போது பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பொதுவாகவே எந்த ஒரு கடவுளுடைய தீபாராதனையும் நாம் பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பிட்டு மிகவும் பயபக்தியோடு இந்த ஐயப்பனை வழிபடக்கூடிய பக்தர்களை நாம் பார்த்துருக்கோம். அதிலும் நாம் இது போன்ற ஐயப்பனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் காண கிடைக்காத காட்சியாக அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நீங்களும் இந்த சபரிமலை ஐயப்பனை நேரில் பார்த்து வழிபட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் வருடா வருடம் மாலை அணிந்து செல்லக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புனித பயணம் மேற்கொள்வதற்கு அப்படின்னு முதல்ல பக்தர்கள் 48 நாட்கள் கொண்ட விரதத்தை கடைபிடித்து வருவாங்க. அந்த 48 நாட்களும் மிகவும் கடுமையான விரதத்தை கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மண்டல பூஜையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தற்போது கூட்டம் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஐயப்பனுக்கு விசேஷ பூஜைகளும் கள பூஜை, கலவம் சார்ந்தல், கலவ அபிஷேகம் இவையெல்லாம் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐயப்பனை காண்பதற்கான ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். இதனிடையே சன்னிதானம் அருகில 18 படி ஏறி வரும் பொழுது பக்தர்களுக்கு மூச்சு திணறல், நெஞ்சுவலி போன்ற திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அவசர சிகிச்சை மையமும் கட்டுப்பாட்டு அறையும் திறக்கப்பட்டிருக்கு. இந்த மையத்தில் சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு செவிலியரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் செய்தியாக சொல்லலாம்.
மேலும் தேவ சம்போர்டு மற்றும் கேரள அரசு பம்பா முதல் சன்னிதானம் வர 19 இடங்களில் அவசர மருத்துவ சிகிச்சை மையங்களை அமைச்சிருக்கு. அதே போல பாரம்பரிய வனப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வனத்துறை உதவியுடன் கள்ளிடாம் குன்று கரிகிலாம் தோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவசர சிகிச்சை மையங்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாரம்பரிய வனப்பாதையிலும் கூட வனத்துறையின் உதவியோடு கள்ளிடாம் குன்று கரிகிலாம் தோடு உட்பட பல்வேறு இடங்களில் அவசர சிகிச்சை மையங்கள் செயல்படுத்தவும் சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு நடந்து செல்ல சிரமம் ஏற்படாம செயற்கை முறையில் ஆக்சிஜன் சுவாசிக்கவும் ஓய்வெடுக்கவும் கூட வசதிகள் செய்யப்பட்டிருக்கான். மாரடைப்பு ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க பயிற்சி பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் இந்த மையங்களில் 24 மணி நேரமும் பணிபுரியறாங்க. பல்வேறு மொழிகளில் பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் குறித்தும் விழிப்புணர்வு நோட்டீஸ் பக்தர்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணியிலும் அங்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை மூலமா ஈடுபட்டு வர்றாங்க. இது செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு கூடுதல் செய்தியா சொல்லலாம். அதாவது இந்த செய்தியெல்லாம் தற்போது மாலையிட்டு கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்பவே பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல தரிசன நேரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பக்தர்கள் வருகை அதிகரித்திருக்கிறதால சுவாமி தரிசனம் செய்ய கூடுதலாக 1 மணி நேரம் அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. வழக்கமாக மாலை நேரத்தில் 4 மணிக்கு நடை திறக்கப்படும் நிலையில மாலை 3 மணிக்கே நடை திறக்கப்பட்டு கூட பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. அதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக சபரிமலையில் கொரோனா பரவல் காரணமாக பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால குறைந்த அளவிலான பக்தர்களே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த ஆண்டு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதால தினசரியும் 1000+ பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய வருகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் சுவாமியை சரணமையப்பா என எழுப்பக்கூடிய பக்தி முழக்கம் அப்படிங்கிறது சபரிமலை எங்கும் ஒலிக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அதாவது மிகவும் நமக்கு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய சரணமையப்பா அந்த ஐயப்பனுடைய அந்த ஒளியை கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு பக்தர்களால் எழுப்பப்படுது. சரி, இந்த ஐயப்பன் கோவிலில் ரொம்பவே முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்தியம் காக்கக்கூடிய சத்தியமான பொண்ணு 18 படிகளே சரணமையப்பா என்று பக்தர்கள் சரணகோஷம் பாடுவாங்க. இருமுடி தாங்கி வரக்கூடிய பக்தர்கள் இந்த ஐயப்பனுடைய 18 படிகள் ஏறிதான் ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க. சபரிமலையில் இருக்கக்கூடிய 18 படிகளுடைய தத்துவங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 5 புரிகள், 5 புலன், 5 கோவில்கள், 3 மலங்கள் இவற்றையெல்லாம் கடந்து மனமொன்றி வழிபட்டாலே ஐயப்பன் சாமியினுடைய திருவருள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னும், இதுதான் 18 படிகளுடைய தாற்பரியமாகவும் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதாவது பாரத போர் 18 நாட்கள் நடைபெற்றிருக்கு. ராமாயண போர் 18 மாதங்கள் நடந்தது. தேவ அசுர போர் 18 ஆண்டுகள் நடைபெற்றது. எனவே 18 என்ற எண் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாம நம்மை முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாம வினைகள் நம்மை வாட்டி வதைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவற்றை களையவே நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் நம்மளுடைய வினைகளை களையும் வகையில தீய குணங்களை விட்டு விலகி பிறவி பெருங்கடல்ல இருந்து முக்தியடைய வழிகாட்டுகிறது என்று கூட சொல்லலாம். பொதுவாகவே முதல் படி விஷாத யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பு நிலையற்றது நாம செய்யக்கூடிய நல்லவையும் கெட்டவையும் நாம பாவ புண்ணியங்களை நிர்ணயிக்கும் அப்படின்னும் ஒவ்வொன்றும் உணர வைக்குது. இறைவன் திருவருளால முக்தி பெற வேண்டும் அப்படின்னு ஆத்ம துடிப்பே விஷாத யோகம் அப்படின்னு சொல்றாங்க. 2ம் படி சாக்திய யோகம்னு சொல்லுவாங்க. பரமாத்மாவே எம் குரு என உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது சாக்கிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ம் படி கர்மயோகம்னு சொல்லுவாங்க. கர்மயோக உபதேசம் பெற்றா மட்டும் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் பக்குவம் கர்மயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல 4ம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றில்லாமல் பரமனை அடையக்கூடிய வழியில் முன்னேறுவது ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல 5ம் படி சந்நியாச யோகம், நான் உயர்ந்தவன் என்ற ஆணவம் இல்லாம தான தான தர்மங்கள் செய்வது அப்படின்னு
ஒவ்வொரு படிக்கும் இந்த 18 படிக்கான விளக்கங்கள் சொல்லப்படுது. இவையெல்லாம் கேட்கும் போதே நமக்கு மலைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் வகையில் இந்த 18 படிக்குமான விளக்கங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்து நிலைகளையும் எடுத்து சொல்லக்கூடியதா இந்த 18 படிகளுடைய தத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் ஐயப்பன் சபரிமலை கோவிலை பற்றியும் அந்த ஐயப்பனுடைய தீபாராதனை காட்சியை பற்றியும் ரொம்பவே மெய்சில் இருக்கும் வகையில் நிறைய தகவல்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.